ஸோ என்ன பண்ணு பாருங்களா, வேற இதில் வார்ன் கேம் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த வார்ன் கேமோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி புது பேக்ரவுண்ட் சேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ என்ன சொல்லப்போ ஹண்ட்ரட் சப் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா புது பேக்ரவுண்ட் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட நம்ம சேனல் 200 சப்பே ரீச் ஆக போகுது. ஸோ இன்னும் நம்ம ரிவ்யூ பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த பேக்ரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வார்ன் கேம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காம ஃபீட்னியாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பல இந்த பெல் பட்டனை பண்ணி இப்போ பார்க்க வீடியோவில் போகலாம். ஸோ இந்த கேமோட கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை ரெண்டும் இல்லாமல் ரொம்பவே லோ ரெண்டும் இல்லாமல் ஸோ ஒரு மீடியம் ஸ்டேஜில் இந்த கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கிராஃபிக்ஸ். இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது இந்த கேமோட கிராஃபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு ப்ளே பண்ணுறது வந்து தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் 3 அப்படின்னா ரைசன் 5 அப்படின்னா இன்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர் 3 இல்லை இன்டர் 5 எல்லாம் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும் வித் நோ லேக்கோட. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஃப்ரீயோட செம்மையாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் 3 ப்ளஸ் 8GB ரேமில் ப்ளே பண்ணேன், வித்தவுட் லேக்கோட செம்ம ஸ்மூத்தாக போச்சு. இத்தனையோ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா HDயில் போனேன், செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அப்படின்னா 8GB ரேம் தேவைப்படும். ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஃப்ரீ தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் HD 3000 யூஸ் பண்ணிக்கலாம். 3000 பார்த்தீங்கன்னா லேக் இல்லாமல் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துருந்தா GTX 1080 தேவைப்படும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்க முடியும், செம்ம கிளாசிக்காக ஹைரன் கேமில் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 எல்லாம் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ 0% லேக்கோட. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்லோடிங் சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8GB கிட்ட இருக்குது. ஸோ அந்த 8GB கொடுத்து டவுன் பண்ணது பார்த்தா ஸோ கண்டிப்பாக வரது. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து இந்த கேமோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த 8GB கொடுத்து டவுன் பண்ணது வந்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக இந்த கேம் வந்தீங்கன்னா டிசைன் பண்ணிக்காங்க, செம்மையாக இருக்கு கைஸ். ஸோ என்னடா எல்லாமே இந்த கேமில் வேலையில் இருக்குன்னே சொல்கிறீங்க, இது கேமில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இதுலேயே டிஸ்அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா ஸோ உங்களால் வந்து டிவி பிளே ப்ளே பண்ண முடியாது, கேம் ஃபுல்லாக உங்களால் FPP மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இருக்குது கேமில் இருக்க ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே நான் சொல்லுவேன். ஸோ வேணால் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து TPP அப்புறம் FPP சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ சொல்ல முடியாது நம்மளால். ஸோ சேஞ்ச் பண்ணான்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் விண்டோஸில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ உங்களால் மேக்கில் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அஃபிஷியலாக பட்
வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கேம்ப்ன்றதோட இது வந்து யூஸ் பண்ணி உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்ட் கேமே உங்களால் ஸோ ப்ளே பண்ண முடியும். அந்த ரூட் கேம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரூட் கேம் யூஸ் பண்ணி மேக் வந்ததுன்னா விண்டோஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கேம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த எஃபிபி ஷூட்டிங் கேம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எஃபிபி ஷூட்டிங் கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காம ஃப்ரீ இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் போகிற டெய்லியே உங்களோட ஸ்கிரீன் உங்களுக்கு வரும். சி நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பார்க்குறேன். ஃபீல் ஜேசம்.